ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்ட் நம்பர் 228, எக்ஸசைஸ் 9.2 பார்த்துட்ருக்கோம். நவ் கொஸ்டின் நம்பர் 7, கார்லேஷன் அண்ட் ரெக்ரேஷனில் கொஸ்டின் நம்பர் 7 பார்க்குறோம். யூ ஆர் கிவன் அரித்மெட்டிக் மீன். ஏஎம் அப்படின்னா அரித்மெட்டிக் மீன், தென் எஸ்டி அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன். அரித்மெட்டிக் மீன் வந்து ஃபார் எக்ஸ் 36, தென் ஃபார் ஒய் 85, தென் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து 11.8 கொடுத்துருக்கு. அது இல்லாமல் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து 0.66 அப்படின்னு கொடுத்துருக்கு. இது லாஸ்ட் கிளாஸில் கூட இந்த மாதிரி கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கொடுத்து புதுசாக ஒரு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். இந்த சேம் ஃபார்முலா வி ஆர் யூஸிங் ஹியர். அப்புறம் லாஸ்ட்டாக த மோஸ்ட் லைக்லி வேல்யூ ஆஃப் ஒய் வென் எக்ஸ் ஈக்குவல் டு 10. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம் இல்லையா. த சேம் ஒன் ஃபஸ்ட் வி ஆர் யூஸிங் திஸ் ஒன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இங்கே அரித்மெட்டிக் மீன் அப்படின்னா என்ன எழுதுவோம், நம்ம எக்ஸ் பார் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 36, ஒய் பார் ஈக்குவல் டு 85, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எப்படி எழுதுவோம், சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு 11, தென் சிக்மா ஒய் ஈக்குவல் டு 8 அப்படின்னு எழுதியாச்சு. அது இல்லாமல் வேறு என்ன கொடுத்துருக்கு, கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்கு. ஸோ தட் ஆல்சோ வி ரைட் நவ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0.66. ஸோ இது எல்லாமே இட் இஸ் கிவன் வேல்யூவில் எடுத்து எழுதிட்டோம். ஸோ நவ் வி ஃபைண்ட் த டூ ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், பி எக்ஸ் ஒய். வி ஆர் ஃபைண்டிங் எக்ஸ் கிவன் ஒய் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ நம்ம இதை வந்து நம்ம மேலே எழுதிக்கோ, சிக்மா எக்ஸை மேலே எழுதி இந்த இடத்துல சிக்மா ஒய் எழுதிட்டு இந்த இடத்துல இந்த வேல்யூவை எழுதிக்கிறோம். ஸோ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் 0.66 அப்படின்னு கொடுத்துருக்கு. சிக்மா எக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு, 11, தென் திஸ் ஒன் பை 8. ஸோ இதோட ஆன்சர் வந்து 0.91. தென் நெக்ஸ்ட் வந்து பி ஒய் எக்ஸ், தட் இஸ் வி ஆர் ஃபைண்டிங் ஒய் ஆன் எக்ஸ். ஸோ இதுக்கும் அப்படியே தான், ஒய் வந்து மேலே வந்துடும், எக்ஸ் வந்து கீழே வரும். ஸோ இதோட வேல்யூ 0.66 இன்ட்டு திஸ் ஒன் இஸ் வாட், 8/11. ஸோ இதனுடைய ஆன்சர் 0.48. ஸோ பி எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, ரெக்ரெஷன் இல்லையா. ஸோ ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய், எக்ஸ் ஆன் ஒய். அப்போது நம்ம எக்ஸுக்குன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதணும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஹியர் யூஆர் ரைட்டிங் ஒய் மைனஸ் ஒய் பார். ஃபார்முலாலாம் நிறைய டைம் பார்த்துருக்குறோம். ஸோ எக்ஸ் பாரோட வேல்யூ 36, எக்ஸ் ஒய் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 0.91. தென் ஒய் மைனஸ் ஒய் பாரோட வேல்யூ 85. எல்லாமே மேலே இருக்கிற வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0.91 ஒய் மைனஸ், இதனுடைய மல்டிப்ளேஷன் வந்து 77.35. இந்த மைனஸ் 36 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ்ன்னு ஆயிடுச்சு. ஸோ ஃபார் திஸ் 0.91 ஒய், தென் கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். ஸோ மைனஸ் 41.35. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக அந்த கிரேட்டர் நம்பர் சைன்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பார்க்கணும். இந்த இடத்துல 36 போட்டு செப்பரேட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் திஸ் ஒன். ஸோ திஸ் இஸ் எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் இல்லையா. ஒய் அப்படிங்கிறப்போ ஒய் ஃபஸ்ட்டு வரும். ஸோ ஒய் மைனஸ் ஒய் பார் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஒய்யை முதல் எழுதி எக்ஸை வந்து செகண்ட் எழுதி இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஸோ ஒய் மைனஸ் ஒய் பார் நமக்கு என்ன வருது, 85 ஈக்குவல் டு, இது கேன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, இங்கே 0.48. ஸோ 0.48 பிராக்கெட் எக்ஸ் மைனஸ் இங்கே 36. ஸோ ஒய் மைனஸ் இந்த 85 அந்த பக்கம் கூட நம்ம கொண்டு போய்க்கலாம், இல்லாட்டி அடுத்த ஸ்டெப்பில் கொண்டு போய்க்கு, ஈக்குவல் டு 0.48 எக்ஸ்
மைனஸ் இதோட ஆன்சர் வந்து 17.28. தேர்ஃபோர் ஒய் ஈக்குவல் டு 0.48x ப்ளஸ் 67.72. மேர் சிம்பிள் கால்குலேஷன் தான், மைனஸ் 85 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் 85 அப்படின்னு சொல்லி வரும். நமக்கு இதோட சம் முடியல, நமக்கு என்ன கேட்டிருக்கு, சப்டிவிஷன் டூவில் த மோஸ்ட் லைக்லி இட் இஸ் ஆஸ்ட் இன் த கொஸ்டின் த மோஸ்ட் லைக்லி வேல்யூ ஆஃப் ஒய் வென் எக்ஸ் ஈக்குவல் டு 10. எக்ஸுங்கிற இடத்துல 10 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ யூ ஆர் ரைட்டிங் திஸ் ஸ்டெப் ஆஃப் ஒய் வென் எக்ஸ் ஈக்குவல் டு 10, அந்த ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஒய் ஈக்குவல் டு 48, எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதணும், 10, தென் 67.72 அப்படி எழுதிக்க. ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் 4.8, தென் 67.72. தேர் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு 72.52. ஸோ இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதனுடைய நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.